நர்மதா விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. குணச்சித்திர நடிகர் சேலம் புகழேந்தி அவர்களை இன்றைய நம் விருந்தினர். தமிழ் சினிமாவில் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து வரும் குணச்சித்திர நடிகர் சேலம் புகழேந்தி அவர்களை இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுல. சோ சினிமா கனவுகளை வந்து ஊர்ல இருந்து எடுத்துக்கிட்டு இங்க வந்து சாதிச்சே ஆகணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வர்றதுக்கு முதல்ல என்ன காரணமா இருந்தது சார்? முதல்ல சிறு வயசுல இருந்தே எனக்கு வந்து நடிக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. ரெண்டாவது கலை உணர்வும் இருக்கு. அப்பா வந்து இந்த மோர்சிங் வாசிப்பாரு, அந்த அருமையா வாசிப்பாரு. நான் அதை தொட்டேன் அப்படின்னா அது இப்படியே மாற்றி வாசிச்சா நாக்கு கட்டாயிரும் அப்படிம்பாரு. அதனால அதை விட்டுட்டு நான் இது பண்ணல. ஆனா அந்த உணர்வு அப்படியே எனக்கு கலை உணர்வு நகைச்சுவை உணர்வு அது நிறையா இருக்குது. சின்ன வயசில் எங்கள் ஊரில் நாடகத்துலலாம் நடிப்பேன். எங்கள் ஊர் ஸ்டேஜ் ட்ராமாவில் அப்போ வந்து வயசானவங்கெல்லாம் சொல்லுவாங்க, விடிஞ்சு அடுத்த நாள் போனேன்னா அப்படியே இந்த நெட்டி இது பண்ணி கண்ணு நீ நடித்தா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது சிரிப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த இது ஒரு இது. அப்புறம் இன்னொரு நாடகத்தில் ஒரு வருஷம் பிச்சைக்காரனாக ஒரு நாடகத்தில் எங்கள் ஊர் ஸ்டேஜில் பண்ணேன். அதில் பண்ணப்போ கட்சி தலைவர் ஒருத்தர், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், அவருக்கு நாடகமெல்லாம் அதிகம் பார்க்க மாட்டார். ஆனால் நான் நடிச்சேன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு மேடையில் ஏறி ஒரு 10 ரூபா கொடுத்தாரு. என் பாக்கெட்டில் கையில் கொடுத்து இந்த பையன் நல்லா நடிக்கிறான்னு. அப்போ எனக்கு அது சர்வசாதாரணமாக தெரிஞ்சுது. ஆனால் இப்போ நினச்சா எனக்கு அது ரொம்ப பிரமிப்பாகவும் பெரிய இதாகவும் பெரிய அதிசயமாக இருந்தது. இப்போ நினைக்கும்போது நேராக ஊர்லேருந்து சென்னை வந்து சேர்ந்தேன், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நான் ஓரளவுக்கு பாடுவேன் டான்ஸ் ஆடுவேன் எல்லாமே பண்ணுவேன். இப்போல்லாம் கொஞ்சம் டச் விட்டு போச்சு நடிக்கிறதோடு சரி. அப்புறம் சென்னை வந்து முதல்ல ஒரு கிண்டியில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஜாயின் பண்ணேன். அப்புறம் ட்ராவல்ஸ்லேருந்து அப்புறம் ஒரு ஐடி கம்பெனிலேருந்து இப்போ நடிகர் சங்க உறுப்பினரான இப்போ ஃபுல்லாக படம் தான். படம், வெப் சீரியஸு, டெலிஃபிலிமு, பைலட் ஃபிலிமு எல்லாம் பண்ணிட்டுருங்க. என்னையும் கூப்பிட்றாங்க ஒரு நடிகன்னு, இப்போ ஒரு அங்கீகாரமாக கூப்பிட்றாங்க எல்லோரும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி போய் பண்ணிட்டுருக்கிறேன். முந்தா நாள் தான் டியூடு விக்கின்னு ஒரு டைரக்டர், மண்ணாங்கட்டின்னு ஒரு படத்தில் த்ரோட் கேரக்டர் சித்தப்புன்னு பண்ணி முந்தா நாள் தான் படமும் முடிஞ்சுது, என்னுடைய டப்பிங்கும் முடிஞ்சுது. நான் பண்ண படம் எல்லாமே நானாக டப்பிங் பேசினேன், என்னோடய ஓன் வாய்ஸ் தான். ஒரு படமும் ரெண்டு படம் தான் வேற ஒருத்தர் பேசினாங்க, அது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில். மற்றது எல்லாமே என்னுடைய வாய்ஸ் தான். இப்போ வந்து விஜய் ஆண்டனி சார் கூட ஒரு படம் பண்ணுறேன், அருண்குமார் டைரக்டர்னு, அருவின்னு பண்ண அவரு கூட இன்னொரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படி கண்டினியூவாக இப்போ அப்படி தேடிகிட்டே இருக்கேன். எனக்குன்னு ஒரு சினிமா ஆஃபீஸ் போட்டு இந்த கேரக்டர் புகழேந்தி கூப்பிடு அப்படின்னு வர வரைக்கும் ஆஃபீஸ் தேடிட்டு தான் இருப்பேன். இடையில டிரைவிங் டியூட்டி, அதாவதுனா ஒரு 3 VIP இருக்காங்க, ஒரு தொழிலதிபர், ஒருத்தர் சினிமாவில் ஒருத்தர் இருக்கிறார், இன்னொருத்தருக்கிறார். அவங்க கூப்பிட்டாங்கன்னா போவோம். இப்போ அதிகம் டிரைவிங்லாம் அது பண்ணுறதில்ல. இந்த படத்தில் நான் டிரைவராக பண்ணுறதெல்லாம் அது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி எனக்கு. அது என் தொழிலாக இருந்தது ஒரு காலத்தில், இப்போ கனவு. என் கனவு முக்கால்வாசி நேரம் டிரைவராக இருந்து நடிகர்னு அங்கேயே வந்துச்சு. நான் வண்டி ஓட்டும்போது எந்தெந்த ஊருக்கு டிரைவராக போனோம் அந்த ஊரெல்லாம் நான் இப்போ நடிகராக போயிருக்கேன். ஓகே, அது அந்த ஊருக்கெல்லாம் நான் நடிகராக போயிருக்கேன் எல்லா ஊருக்குமே. அப்போ நான் நினச்சி பார்ப்பேன், இந்த பைபாஸில் அந்த வண்டி ஓட்டிகிட்டு போனோம், இதே பைபாஸில் நான் இப்போ ஷூட்டிங்கில் நடிகராக இருக்கிறேன்னு அப்போ ரொம்ப பெருமையாக இருக்கும். சூப்பர். சினிமாங்கிறது எந்த உலகத்தில் யார் இருந்தாலும் கூப்பிட்டு வந்து ஒன்றா சேர்த்துற தான் சினிமா. அது வந்து இயக்குனர் கையில் தான் இருக்குது. என்ன நடிகராக நினச்சி கூப்பிட்றாங்க யார் என்னன்னலாம் தெரியாது, ஆனால் அவங்க எனக்கு தெய்வம். அந்த அதில் வந்து குழுவில் இருக்கிறவங்க இயக்குனர் யாருன்னு என்ன தெரியும், அவங்க சொந்தக்காரர்கள் நான் கூப்பிட்டு இவ்வளோ இந்த உலகமே தெரியும் நான் ஒரு நடிகர்னு. அங்கீகாரம் இருக்குது, ஆனால் எனக்கு இன்னும் ஒரு இடம் வர வரைக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கஷ்டப்பட்டு தான் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் வந்து இத்தனை படங்கள் நடிச்சிட்டீங்க, இதுக்கப்புறமும் இத்தனை ஆடிஷன் போயிட்டு இருக்கீங்க இல்லையா, வாய்ப்புகள் அதுவாக தேடி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கலாம் இல்லையா சார், ஆனால் ஏன் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கீங்க? ஆமாம், நான் தான் முதலே சொல்லிட்டேன்லம்மா, என்ன இந்த கேரக்டருக்கு இந்த ஸ்டோரி எழுதியிருக்கிறம்மா, இந்த கேரக்டருக்கு புகழேந்தியை கூப்பிடு அப்படின்னு வர வரைக்கும் நான் தேடிட்டு தான் இருக்கேன். அது ஒன்று அதுதானே வேலையாக போகிறோம், அதுக்காக தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம். குடும்பம், சொந்தம் பந்தம், இப்போ மனைவி, மக்கள், பேத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கணும். அவங்க கொடுக்குறாங்களோ இல்லை, நம் நான் என்னுடைய கடமை அது செய்ய வேண்டியது. அது அவங்க முடிவு பண்ணுறது இயக்குனர் கையில் இருக்குது, ப்ரொடியூசர் கையிலையும் இயக்குனர் கையிலும் சரி அவருக்கு போடு அப்படின்னு. அதுதான் ஆண்டவனோட கிருபை, அது வந்ததுன்னா நல்லது தான். அது அந்த மாதிரி வந்திருக்குது, பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எவ்வளவோ இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி நாங்கள் வரணும். அதை கூப்பிட்றாங்க இவங்க கண்ணுக்கு, ஒவ்வொரு இயக்குனர் கண்ணு இவன் தான் அது பண்ணணும் அப்படி முடிவு பண்ணால் அதை பண்ணுவாங்க. அது ஆண்டவனோட அவங்க மனசில் உட்காந்து சொல்கிறது தான் அது. ஓகே சார், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், அன்னைக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாங்க எந்த படத்தில் நடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து ஒரு சில படங்களில் நம்ம தெரிகிற மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களா? அவங்கெல்லாம் சொல்லுவாங்களா, பார்த்துருவாங்க நீ பண்ணியிருக்கிறதில், நான் பண்ணியிருக்கிறேன், பார்த்துருக்குறேன் நீ நல்லா பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை விட சந்தோஷம் வேறு என்ன சார் இருக்குது? நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அது ஈடாகாது. அந்த ஒருத்தர் நீ நல்லா பண்ணியிருக்கிற இந்த படத்தில் நான் உன்னை பார்க்கும்போதே சந்தோஷம் தானாக இருக்கும்.
அதே தான் நம்மளறியாத அந்த சந்தோஷம் பெரிய இது. அந்த அடுத்தவங்க பாராட்டுறது தான் சார் எங்களுக்கு இதே. மற்றபடி இந்த கோழி கோடியாக போனால் அது இது தோட்டம் தான், நீங்கள் நல்லா பண்ணிடுறீங்க சார் அதுன்னு சொன்னாவே போதும், அதே எத்தனையோ லட்சம் வந்த மாதிரி ஒரு பெரிய பெருமிதமாக இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இயக்குனர் தான், இயக்குனர் அந்த டீம் வந்து துணை இயக்குனர் அவங்க தான், அவங்க மனசு வச்சா தானே பண்ண முடியும். அவங்க இதில் மனசில் அவங்க ஆண்டவன் உட்காந்து சொல்கிறதா தான் நான் பண்ணுறேன், அவங்க சொல்கிறாங்க நான் செய்கிறேன், அவ்வளோதான், இதில் தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே சார், இப்போ வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்ததுக்கு பிறகு வந்துட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து டிரைவராலாம் இருந்தீங்க, அதெல்லாம் தாண்டி அத்தனை கஷ்டங்களை தாண்டி முதல் பட வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு எப்படி கிடைச்சது சார்? ஆ, அப்போ வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ சேரன் சார் வந்து முத முத அந்த ஹோட்டலுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற ஒரு மாய கண்ணாடின்னு ஒரு படம், அப்போ வந்து அந்த ஹோட்டல் முன்னாடி டோர்மேன் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து கூப்பிட்டு வாடா சேரன் வந்து சார் வந்திருக்காருன்னு அவரே என்ன கூப்பிட்டு அவர்கிட்ட அப்போ சும்மா ஃப்ரீயாக இருக்கிறப்ப அந்த டோர்கிட்ட வந்து இப்போ சொல்ல இந்த பையன் ஊர்லேருந்து வந்திருக்கிறான் சார் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை, நான் அப்போ கையெழுத்து கும்பிட்டேன். அவர் நின்று சேரன் சார் இப்படி மேலிங்கிலையும் என்னை பார்த்தார், பார்த்துட்டு நடிக்கணும்னு ஆசையா? ஆமாம் சார். என்ன பேசுனே தெரியாது அப்போல்லாம், ரொம்ப படப்படப்பா ஆஃபீஸ் வந்து பாரு அப்படின்னாரு. அதேமாதிரி போய் ஆரியபுரத்தில் ஆஃபீஸில் பார்த்தேன். அந்த படத்தில் நான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக பண்ணேன், சின்னச்சாமின்னு கேரக்டர் பண்ணினேன். 16 வருஷம் கழித்து ஜெயனின்னு ஒரு வெப்சீரிஸ் அவர் தயாரித்தார், அதுக்கு என்ன வர சொன்னார். நைட்டு 10:30 போய் ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். அன்னைக்கு நைட்டு அவர் துபாய் போகிறார். இப்படி பார்த்துட்டு வரும்போது நான் என்ன எந்திரிச்சு, அண்ணா வணக்கம்ண்ணா நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கேன்னு யார் பண்ண? அண்ணா மாயக்கண்ணா நான் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு தான் சொன்னேன், சின்னச்சாமி கேரக்டர் அப்படின்னு கரெக்டாக அவர் ஞாபகமாக சொன்னார். அப்படி எனக்கு அப்படி அவ்வளோ இதாக ஆமாண்ணா அப்படின்னு, சரி நான் உனக்கு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னாரு. வந்து அதேமாதிரி அந்த ஜேர்னலிஸ்ட்மா ஒரு சின்ன எம்எல்ஏ கூட அவர் கூட உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன டைலாக் மாதிரி பண்ணினேன், அது பெரிய சந்தோஷம். அடுத்தது தலைமகன் சரத்குமார் ஐயா படம், ஆட்டோ ஸ்டாண்டு தலைவராக இது பண்ண, அவரும் வந்து அந்த ஹோட்டலுக்கு வருவார். அந்த இதில் பிடிச்சி தான் வந்து அப்படி அப்படியே மேலாகி நடிகர் சங்க உறுப்பினர் கார்டு அவருக்கு மூலியமாக எடுத்தேன். இன்றைக்கி 15 வருஷம் உறுப்பினர். அப்படியே போயிட்டு அப்படி தொடர்ந்து அப்புறம் படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு சீரியல் ஒன்று பண்ணேன், தருமபுரி பக்கம் ஏரியூரில் ஒரு ஷூட்டு, ஒரே நாள் தான் அதில் பண்ணினேன். ஒரு 10 பேர் வந்து அந்த சீரியல் பண்ணுவார், அந்த சீரியல் பண்ணுவார்னு 10 பொம்பளை வந்து என் பக்கத்தில் நின்றுட்டாங்க. அந்த இதில் பண்ணினதில் அந்த மாதிரி ஒவ்வொரு இதில் ஒரு பண்ணுனா ரீச் ஆனால் நல்ல இது தான். ஆனால் அந்த மாதிரி ஜெயிலரில் ரொம்ப நெல்சனாக எனக்கு அந்த ஒரு 3 நிமிஷம் சீனு தான், இன்றைக்கி ஒரு ஆஃபீஸ் போனால் போனால் வாங்கினா நீங்கள் அதில் பண்ணீங்களேன்னு அது நல்லா தெரியுது. அது அந்த இது ஒரு பெரிய சந்தோஷமாக நடிகன்னு அவங்க ஒரு மரியாதை இது பண்ணி அதெல்லாம் ரொம்ப பரவாயில்ல நல்லா இது பண்ணாங்க. அதே மாதிரி பார்க்கிங்கு ராம்குமார் டைரக்டர், அவர் எனக்கு ரொம்ப இதாக பழக்கம் பலூனில் இருந்தே. இப்போ அடுத்தது படம் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக கூப்பிட்றேன்னு அவரும் கூப்பிடுவார். அந்த மாதிரி ஜேர்னி ஆகிட்டு இருக்கிறேன். அப்படியே வெப்சீரிஸு கேரளாவிலேருந்து ஒரு வெப்சீரிஸ் கூப்பிட்டாங்க, எப்படி என்னன்னா தெரியல. ஹோல் டீமே மலையாளம், நான் ஒரே ஆள் தான் தமிழ். ஹைவே ஹோட்டல் ஓனராக நடிப்பேன் கேரளா பார்டரில். அவங்க வந்து சொல்லி ரகுமான் சாருக்கும் எனக்கும் தான் டைலாக் கோர்ஸனு. அப்புறம் அது முடிஞ்சு டைரக்டர் என்கிட்ட வந்து, அண்ணே அவரு அந்த மலையாளம் கலந்த தமிழில் நீங்கள் தான் டைலாக் டப்பிங் பேசினு. ஒரே வாரம் எனக்கு டிக்கெட் போட்டாங்க, ட்ரெயின் டிக்கெட் போட்டாங்க, ஏசியில் போயிட்டு பேசிட்டு அந்த ஒரு வெப்சீரிஸ் பண்ணிட்டேன். வெப்சீரிஸே ஒரு 8 வெப்சீரிஸ் பண்ணியிருக்கிறேன், எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லாமே நல்லபடியாக. நந்தினி அம்மா ஒன்று பண்ணாங்க இன்ஸ்பெக்டர் சீன், அது மிலிந்திரா ஒன்று தி வில்லேஜ் அது பண்ணேன், சேரன் சார் ஜானி, அருண்ராஜா காமராஜா அவர் லேபிள்னு பண்ணார் அதில் பண்ணியிருக்கிறேன். எல்லாருமே படங்கள் நிறையா பண்ணிட்டு. ஓகே சார், நீங்கள் வந்து முன்னாடியே பேசும்போது வந்து சொல்லியிருந்தீங்க உங்கள் ஊரில் வந்து அந்த காமெடியாக இருக்கக்கூடிய நாடகங்கள்லாம் நான் பண்ணுவேன், நீ பண்ணாதான்ப்பா எங்களுக்கு சிரிப்பு வருது அப்படின்னு ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது காமெடி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு எங்களுக்கு புரியுது. ஆனால் வந்து நீங்கள் ஏன் சார் படங்கள்லாம் வந்து காமெடி ரோல் பண்ணுறது இல்லை? ஒருவேளை வந்து டேரக்டர்ஸ் உங்களுக்கு காமெடி ரோல் கொடுக்குறது இல்லையா, நீங்கள் எதுவும் அப்ரோச் பண்ணுறது இல்லையா? அப்ரோச் நான் வந்து அவங்களுக்கு ஆர்டர் போட முடியாதுமா. அதாவது வாத்தியார் நீ ஒழுங்காக படிக்கணும், சேரில் உட்காரு கீழே உட்காந்து தான் சொல்லுவாங்க. இல்லை சார் நானே சேரில் உட்காந்து நானே கீழே சொல்ல முடியாது. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ, இயக்குனர் மனசில் என்ன நம்படுதோ அதை நான் பண்ணுறேன். ஆனால் பெரும்பாலும் வக்கீலாகவும் டிரைவராகவும் அப்புறம் எம்எல்ஏ எம்பி பிஏ கவுன்சிலர் இது நிறையா பண்ணிடு. அவங்க கண்ணுக்கு அப்படி தெரியும்போது நான் பண்ணோன்னு நான் சொல்லி அவங்கள இது பண்ண அது கொஞ்சம் இதாக இருக்கும். அது எப்படி அவங்களா என்றைக்கு பண்ண சொல்கிறாங்களோ பண்ணுவாங்க. இந்த ஜெயிலர்லேயே நான் பண்ணது காமெடி சீனு தானே, நான் பண்ணது அவர் என்ன பாரு ஏ சேலை கிழவுங்க ஏ இது பால் வண்டிடா அப்படிமா, பால் வண்டியா காலையிலேருந்து நின்று காலெலாம் வலிக்குது காப்பி போட்டு கொடுமா, நீ வேணா படுற அவன் வாயில் பால் ஊற்றிட்டு போகிறம்போது தேட்டரில் சரியான சிரிப்பு தான். அது காமெடி சீன் தானே, அது நானாக பண்ணல, அதே வந்தது இல்லைங்களா. அந்த மாதிரி தான் பிரின்சில் சிவகார்த்தினோட ஒன்று பண்ணேன், அவர் வேறு ஏதோ பாடுற சொல்லுவார், நான் வந்து ஒன்றும் பண்ண முடியல தம்பி, ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கிட்டு வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் பிடிக்கிறாரு அப்படின்னு. ஆமாம் நீ எந்த பாடுற பற்றி சொல், இந்த பாண்டிச்சேரி பாடுற பற்றியுமே. அதை வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேமராமேன் பீட்ஸ் கேமராமேன் ஒரு பேர் எனக்கு தெரியல, அவர் சத்யராஜ் ப்ரொடியூசரு
டைரக்டர் எல்லாம் போட்டு போட்டு அதை பார்த்து சிரிப்பாங்க. இது இது காமெடி தானே, அது இதில் யாராவது ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் காமெடியாக பண்ணுங்கன்னா நான் பண்ணுவேன். நான் நானாக போய் அது கேட்டு அது உங்களுக்கு ஆர்டர் போடுற மாதிரி ஆகிரு. அது அப்படி பண்ணக்கூடாது. அவங்க அவங்களுக்கு என்ன ஒரு இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறாங்களே நான் போய் இதை பண்ணுவேன்னு இடையில போனால் கஷ்டமாக இதாகுது. பண்ணுறப்ப பண்ணி எதுனாலும் நான் பண்ணுவேன், அதுதான் என்னோடய நம்பிக்கை. அவங்களும் அதை நினைக்கிறாங்களா அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அது ஓகே. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறப்ப வந்து நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணீங்க, இந்த இந்த கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 கேரக்டர் இப்போ நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதில் எது பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது சார்? மோஸ்ட்லி எல்லாமே பண்ணுறப்ப ஈஸியாக தான் இருந்தது. கஷ்டம்னா வந்து அதான் நான் ஒரு தடவை சொன்னேன், அந்த கண்ணா பின்னான்னு ஒரு படம் பண்ணும்போது தான் என்னுடைய பையனை மர்டர் பண்ணிடுவாங்க. அந்த இதில் நான் என்னால் அழுது பண்ண முடியல, அது நான் பண்ண முடியல அப்படிங்கிறது எனக்கு கஷ்டமாக போச்சு. அதை வேற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு அதை பேசினாங்க. ஏன்னா என்னால் முடியாது எது இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை உள்ள நாலு நான், எனக்கு இவ்வளோ வயசாச்சு, ஒரு மணி நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேன், ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன் நான், திரைத்துறை சேர வந்து வேலையாட்டு எதுனாலும் சும்மா இருக்க மாட்டேன் நான். அந்த மாதிரி அந்த நம்மளால் முடியலையே அப்படின்னு அது ரொம்ப ஃபீல் பண்ணாது. அது ஒன்று தான் ஃபீல் பண்ணது. மற்றது எல்லாமே நான் தான், எல்லாம் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்குல்ல. பண்ணுவேன், பண்ணியிருக்கிறேன், பண்ணிட்டு இருப்பேன், கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கேன். ஆமாம், இதில் கஷ்டம் எதுவும் இல்லை. அந்த இதில் இன்வால்வ், எந்த ஒரு தொழிலையும் இன்வால்வ் இருந்தோம்னா எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் முடியும். ஏனோ தானம் இருந்தோம்னா எதையுமே செய்ய முடியாது, எதுவுமே அறகுறையாக தான் இருக்கும். இதை நாம் செய்வோம் அப்படின்னு நினச்சோம்னா கம்பல்சரி அதில் ஜெயிக்கலாம், செய்யலாம். இதுதான் என்னோட. இப்போ நீங்கள் பண்ண கேரக்டரில் இந்த ஒரு கேரக்டர் பண்ணதுக்கு பிறகு தான் எனக்கு வந்துட்டு சினிமாவில் இன்னும் தொடர்ந்து நிறைய கேரக்டர் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. சினிமாவில் இருக்கக்கூடியவங்களுக்கே என்னை அடையாளம் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரியான ஒரு படம் அப்படின்னா எந்த படத்தை சொல்வீங்க? சினிமாவோட அடையாளம் தெரியறதோட முதல்ல பண்ணதே பெரிய இது தானே. முதல்ல சினிமாவில் நான் வந்ததே ஒரு பெரிய இது தான், அதே ஒரு பெரிய. ஏன்னா இவ்வளோ பெரிய உலகத்தில் சினிமா உலகம் ரொம்ப பெருசு. இதில் நான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இன்றைக்கி தமிழ் திரையுலகத்தில் நான் ஒரு நடிகன், அதே ரொம்ப பெருமை தான். மற்றது எல்லா கேரக்டரும் ஈஸியாக நான் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். எல்லாமே சொல்கிறத நான் பண்ணுறேன், எந்த கேரக்டர் இது பண்ணாலும். அதனால் அப்படியே ஈஸியாக போகுது, அவ்வளோதான். பண்ணுவோம், அந்த நம்பிக்கை இருந்தால் போதும். நீங்கள் வந்து நாடகம் பண்ணியிருக்கீங்க, சின்னத்திரை பண்ணியிருக்கீங்க, வெள்ளித்திரையிலையும் பண்ணியிருக்கீங்க, எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஈஸியாக இருக்கிற சினிமா தான் ரொம்ப ஈஸினா, அதாவது ஈஸினா ரொம்ப இதெல்லாம் பண்ண முடியாது. டைரக்ட் ஒரு நாம் இப்படி பேசுவோம், என்னம்மா இப்படி கேட்குறேங்க சார், அப்படி இல்லை சார், என்னம்மா இப்படி கேட்குறீங்க அப்படிம்பார். நாம் அப்படி பேசணுமா என்னம்பார், என்ன அப்படி இல்லை சார், என்னம்மா பேச, இது ரொம்ப கஷ்டம். இது இதை உள்வாங்கி பண்ணணும்னா அவங்களுக்கு திருப்தினா ஓகே, இதுதான் கஷ்டம், வேற ஒன்றும் இது பண்ண. நடிக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க வெளியிலேருந்து, இப்போ என் ஃப்ரெண்டெல்லாம்னா என்னையும் கூட்டி போய் நடிக்க வைக்கணும், சாதாரண வேலை கிடையாது, அவ்வளோ வேலை ஈஸியான வேலை இல்லை. டைரக்டர் ஒன்று எதிர்பார்ப்பாரு, கோடைரக்டர் ஒன்று எதிர்பார்ப்பாரு, ப்ரொடியூசர் ஒன்று எதிர்பார்ப்பாரு. இதை எல்லாரும் மனசு ஒன்றா சேர்ந்து நம்ம பண்ணோம்னா தான் அது ஓகே ஆகும். கண்டிப்பாக நான் ஒருத்தர் நடிக்கிறேன்னா ஒரு 80 பேர் கஷ்டப்பட்டால் தான் அந்த சீன் ஓகே ஆகும், அவங்களோட கஷ்டமும் இருக்கும். இதில் நம்ம ஒழுங்காக பண்ணிட்டோம்னா யாருக்கும் தொல்லை இருக்காது, டென்ஷன் யாரும் டென்ஷன் ஆக மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. இதில் ஏதாவது இது பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஒரு சில இதெல்லாம் இது, அது எப்பயுமே சகஜமாக நடக்கிறதா, அது ஒரு பெரிய இது கிடையாது, அனுசரித்து போயிட வேண்டியது தான் அது. சார், இப்போ நீங்கள் சொல்கிறப்ப வந்து இப்போ ஜெயிலர் சொன்னீங்க, இப்போ தலைமகன் சொன்னீங்க, சரத்குமார் சார், இந்த மாதிரி நிறைய பெரிய ஹீரோக்களோட நீங்கள் நிறையா நடிச்சிருக்கீங்க. ஸோ அப்படி நடிக்கிறப்போ அவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்கல்ல, அது இப்போ வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் நடிக்கிறதுலையாக இருக்கட்டும், இல்லை ஷூட்டிங் போகிறதுலையாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது நடிகரை மென்ஷன் பண்ண முடியுமா? நடிகரை மென்ஷன் பண்ணால் நான் டயலாக் பேசும்போது வினு சக்கரவர்த்தி ஐயா மாதிரி பேசணும், நடிக்கும்போது பிரகாஷ்ராஜ் மாதிரி நம்ம நடிக்கணும், அதுதான் என்னோடய ரெண்டு பேர் ஆசை. ஓகே. டயலாக்கு வினு சக்கரவர்த்தி பேசினான்னா ஒரு வார்த்தை கூட பிசுறாது, அழகாக பேசுவார், அருமையாக பேசுவார், அவரோட டைலாக் டெலிவரி அருமையாக இருக்கும். அவர் மாதிரி பேசணும்னு ஒரு டைலாக் பேசும்போது அந்த இது, நடிப்பு பிரகாஷ்ராஜ் மாதிரி வரணும்னு ஒரு எனக்குள்ள ஒரு ரோல் மாடல் மாதிரி வச்சுங்களா, அவங்க அவங்கள தான் நினைப்பான் அப்பப்போ. ஓகே. ரெண்டாவது எங்கே போய் நின்னாலும் முதல்ல எங்கள் சாமி கும்பிடு, நல்லபடியாக யாருக்கும் எந்த தொல்லை இல்லாத நான் நல்லபடியாக நடிக்கணும், கடவுளை வேண்டும், கடவுளோட அனுகிரகங்கள்னா இவ்வளோ தூரம் எது இது பண்ண முடியாது, அவங்களோட இப்போ அனுகிரகம் இருந்தால் தான் எல்லாமே எல்லாம் பண்ண முடியும். ஓகே. அதனால் அவங்க ரெண்டு பேர்த்த நினச்சிக்கணும். சரி, எத்தனையோ நடிகர்கள் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கும்போது பர்டிகுலராக நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது அவங்களோட நடிப்பும் இவரோட உச்சரிப்பும் எப்பவுமே சினி தமிழ் சினிமாவில் வார்த்தையை நல்லா உச்சரிக்கணும் இல்லை, டைலாக் நல்லா எப்பவும் பாருங்க, டைலாக் பேச தெரிஞ்ச ஆளாக இருந்தால் கூப்பிடும்பார் இயக்குனர், நல்லா டைலாக் பேசுகிற ஆளாப்பா அப்படிம்பார், நல்லா பேசுனா தானே கூப்பிடுவாங்க, நல்லா நடிக்கிற ஆளாக கூப்பிடுவா அப்படிம்பார், இல்லைன்னா அவங்களுக்கும் டென்ஷனு, யாருப்போ அவங்கள கூப்பிட்டு இதெல்லாம் அவங்களுக்கும் டென்ஷனு, நம்மளுக்கும் மனசு கஷ்டமாக போயிடும். அதனால் எல்லாம் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு இருந்தது, அவங்க அவங்க அவங்களோட நான் நினச்சிக்கிறேன், நான் ஒரு பெரிய இது இல்லை, அவரோட அவர் மாதிரி நடிக்கணும், இவர் மாதிரி டைலாக் பேசணும், அதுதான்.
ஸோ இன்றைக்கி வந்து சினிமாவில் நீங்கள் வந்து நிறைய நடிக்கிறீங்க, அங்கங்கே நோட்டீஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ ஊர் மக்கள், உங்களோட ஊர் மக்கள் இருக்காங்களா இப்போ திரும்ப கூப்பிட்டு, இப்போ வா நீ வந்து திரும்ப நாடகம்லாம் போடு, நாங்கள் வந்து பார்க்க அவளோட இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்றாங்களா? எங்கள் ஊரில் தான் இப்போ எல்லாம் குழு கமிட்டின்னு போட்டு நாடகம் நடத்தலையே, எல்லாம் ஒரு கலை நிகழ்ச்சியாக நடத்துகிறாங்க. கூப்பிட்டாங்கன்னா பண்ணுவோம் சார், கண்டிப்பாக. இது என்ன சார், திரைத்துறை சார்ந்த வேலை எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணணும் முதலே சொல்லிட்டேன். ஸோ எனக்கு என்னென்னா, நீங்கள் லைக் இவ்வளோ அந்த பேஷனேட்டடாக இந்த துறை மேலே வந்து அவ்வளோ ஒரு ஒரு காதல் செலுத்துறீங்க. ஆமாம், நான் என்னவாக இருந்தாலும் பண்ணுறேன், என்ன படமாக இருந்தாலும் சரி, அது பைலட் படமாக இருக்கட்டும் இல்லை ரிலீஸ் ஆகிற மூவியாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் ஃபிலிமோ வெப்சீரிஸோ. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு காதல் வர இல்லைக்கு எதை வச்சு சார் நீங்கள் அந்த டேவை ஓட்டுறீங்க? அதில் ஒரு ஈடுபாடு தானே சார், அதாவது இந்த தொழிலில் நம்ம இருக்கணும், இதில் ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு அந்த நினைக்கிறோம் இல்லைங்களா, அதோட ஈடுபாடு தான். ஏன் வேற யாரும் போய் நம்மளை நீ போய் அந்த வேலையை செய்யணும் என்னை தள்ளலை, நானாக விருப்பப்பட்டு வந்த வேலை, நானாக விருப்பப்பட்டு தேடிட்ட வேலை, அதனால் அதை நான் முழுமையாக செஞ்சாகணும்ல. பாதியில் விட்டு போனால் அதில் அர்த்தம் இல்லை, பாதியில் போனாலும் திரும்பி போனாலும் அர்த்தம் இல்லை. அது ஒரு தடவை சினிமாவுக்குள்ள வந்துட்டு அவங்க வந்து எங்களை விடாது, நாங்களும் அதை விட மாட்டோம். இது எல்லாத்துக்குமே, எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே அதுதான். சினிமாவும் எங்களை விடாது, நானும் அதை விட மாட்டேன். எத்தனையோ தடவை போட ஷூட்டிங்கே இல்லை, ஊருக்கு போகலான்னு மூட்டையெல்லாம் முடிச்செல்லாம் கட்டிட்டு தாம்பரம் வரைக்கும் போவேன். சார் நாளைக்கு ஆஃபீஸில் வர சொல்லியிருக்கிறாங்க சார், டைரக்ட் கூப்பிட்றாருமா, மறுபடியும் முதல் அத்தியாயம், மீண்டும் முதல் அத்தியாயம். இது ரெண்டு மூணு தடவை நடந்திருக்குது. 60 வயசு ஆகுது, ஜெயிச்சு தான் பார்ப்போமே சார், வந்தாச்சு உள்ளார. சூப்பர் சார். நடு கடல்லேருந்து பாதி வந்தாச்சு, கரையை தொட்டால் தீர்ந்து போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிருக்கிறேன். ஏன் மேலே மூணாவது மாடி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக, தாராளமாக போகலாம். அது வந்து என்னை கூப்பிட்ற இயக்குனர் கையிலையும் இந்த திரைத்துறை சார்ந்தவன் கையிலையும் தான் இருக்குது. ஓகே. ஆமாம், அது கண்டிப்பாக அதே ஆண்டவனோட அணுக்கணக்கம் இது. சரி, இப்போ வந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் ஓட்டுநராக இருந்தப்பையும் இப்போ வந்து நடிகராக இருக்கிறப்பையும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது சார் பொருளாதாரத்தில் உங்களுக்கு? அந்த அளவுக்கு கிடைக்குதா இல்லை அதை விட அதிகமாக கிடைக்குதா உங்களுக்கு? சினிமான்னு வந்துட்டாவே கஷ்டம்தான்மா, ஜெயிச்சாதான் ராஜா, ஜெயிக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது வந்து ஓட்டுநர் வேலை வந்து ஒரு நிரந்தர சம்பளம், ஆனால் அது எனக்கு நான் தொழிலாக தான் அதை நினச்சேன். இது எனக்கு கனவு இல்லைங்களா, இதில் வருமானம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி என்னுடைய ஆசை நிறைவேறணும். ஆனால் மோஸ்ட்லி இப்போ வந்து நடிகன்னு அங்கீகாரம், அது நடிகன்னு ஆயாச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, சொந்த பந்தம் ஊரில் எல்லாத்துக்குமே. அதனால் இதை ஒரு பெருமையாக தான் நினைக்க, பொருளாதாரத்தை பற்றி ஒரு பெரிய இது இல்லை. திடீர்னு இது ஷூட்டிங் இல்லையா, ஓட்டுநர் வேலை இருக்குது, ஒரு நாள் போனால் போதும், அதை ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது இல்லாத கஷ்டப்படுறாங்க பாரு, அதை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குப்பா. ஒரு எந்த தொழிலில் தான் சினிமாவே நம்பி இருக்கிறாங்கள, அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போயிடும். எனக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த இது இல்லை, எனக்கு கார்டு கொடுத்த கிஃப்ட் அந்த ஓட்டுநர் வேலை. அதில் நான் வாரம் முழுசும் இல்லைன்னா கூட 15-10 ஒரு ரெண்டு நாள் வேலைக்கு போனாலும் 15 நாள் அதை மெயின்டைன் பண்ணிக்குவேன். அப்புறம் ஷூட்டிங் ஏதோ ஒன்று கூப்பிட்றாங்க, அந்த காசு வச்சு ரொட்டேஷன் பண்ணிக்குவேன், அவ்வளோதான். இதுதான் நார்மலாக இப்படி நடந்துட்டு. ஜெயிச்சப்பறம் அது வேறு, அது எல்லாருக்குமே தெரியும், ஜெயிச்சப்பறம் அது வேறு, வேணாம்னா கூட ஒன்று அப்புறம் அதுக்கு மேலே இது பண்ணுவாங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அது இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க, இந்த பேக் டு பேக் நிறைய படங்கள் திடீர்னு கூப்பிடுவாங்க நான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அதுமாதிரி இப்போ ஒரு டைமில் வந்து ஒரு படத்துக்காக ஷூட்டிங் கூப்பிட்றாங்க, அன்றைக்கே வந்து நீங்கள் வந்து ரெகுலராக ஓட்டுற ஒரு அந்த விஐபிக்கு வந்து டிரைவிங் அன்றைக்கி வந்து ஒரு வேலை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டில் எது சூஸ் பண்ணுவீங்க? மோஸ்ட்லி வந்து சினிமா தான் சூஸ் பண்ணுவோம், சினிமா தான். ஆமாம், ஏன்னா அவங்ககிட்ட சொல்லிடுவேன், ஐயா இந்த மாதிரி என்னுடைய ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு வந்திருக்கிறேன், என்னை கம்பல் பண்ணாதீங்க, உங்களை நானும் கம்பல் பண்ண மாட்டேன், எனக்கு வேலை கொடுங்கன்னு உங்களை நான் கம்பல் பண்ண மாட்டேன், நீ என்கிட்ட வந்து ஓட்டுன்னு கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். நான் எனக்கு சினிமா தான் மெயின். ஓகே, இதுதான் மெயின், அதனால சினிமா தான் நம்ம போவேன், நான் ஷூட்டிங் தான் போவேன், சினிமா தான் முதல். ஆமாம், ஓகே, சூப்பர் சூப்பர், அது உண்மை. ஓகே சார், இப்போ நீங்கள் வாய்ப்பு தேடி நிறைய இடங்களுக்கு வந்து போகிறது உண்டுன்னு சொல்லியிருந்தீங்க சார், அந்த மாதிரி வாய்ப்பு தேடி போகும்போது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னைக்காவது நடந்திருக்கா சார்? அதெல்லாம் நிறையா இருக்குதுமா, அது சினிமாவில் இருந்துட்டு சினிமாவை குறை சொல்லக்கூடாதுமா, இருக்குது அதெல்லாம் நிறையா இருக்கு. நான் எல்லாத்துக்குமே அது தெரியும், சினிமாவிலே இருந்துட்டு சினிமாவை குறை சொல்லக்கூடாது, இருக்குது அது இருக்குது. அதனால் எந்த ஒரு பொருளுமே கஷ்டப்பட்டாதாம்மா இது பண்ண முடியும், கஷ்டப்படாத எந்த இதுவும் இது பண்ண முடியாது. ஒரு மெக்கானிக் ஸ்பேனர் எடுத்து அவன் வந்து இதெல்லாம் வீலெல்லாம் தொடச்சா தான் நாளைக்கு அவன் மெக்கானிக் ஆக முடியும். நீங்கள் டைரெக்டாக வந்ததே ஒரு நடிகனா அது இது பண்ண முடியாது, கஷ்டம் இருக்கும், அது வந்து அது குறை சொல்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால் அது இருக்கும், ஆனால் அது நல்லதாக தான் இருக்கும், அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ யோகி பாபு சார் கூட நீங்கள் சொன்னீங்க ஜெயிலில் அது ஒரு காமெடி சீனாக தான் அமைஞ்சிச்சுன்ட்டு, அவர்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா சார்? இல்லை ரெகுலராக மேபி அவர் கூட பேர் பண்ணி காமெடி பண்ணுற மாதிரி அவரோட படங்கள் கூட காம்பினேஷன் அது ஒன்று தான் வந்தது, ஆனால் நிறையா பண்ணியிருக்கிறேன். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அவரோட பண்ணியிருக்கிறேன், இன்னொரு ரெண்டு மணி அவர் ஃபேமஸ் ஆகாத்து முன்னே கைதியும் காவலன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் பண்ணணும். ஓகே, அதில் நான் ஜெயிலராக பண்ணியிருப்பேன், ஆனால் அப்போல்லாம் அவர் பழக்கம் இல்லை. அது அப்புறமா ஜெயிலர்லேயே பண்ணியிருக்கீங்க? ஆமாம், ஜெயிலர். அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் கழிச்சு அவர் இப்போ ரொம்ப பீக்கில், அப்போ வந்து அவர் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தார். அப்போ ஷார்ட் ஃபிலிம் அவருக்கு எனக்கு காம்பினேஷன் கிடையாது, நான் ஜெயிலராக பண்ணியிருப்பேன், அவர் வந்து அவர் அக்யூஸ்டாக ஒரு 4 அக்யூஸ்டில் அவர் ஒருத்தராக பண்ணியிருப்பார். அப்போல்லாம் பழகலை, இப்பவும் பார்த்தா ஆனால் வணங்கினா வணங்கினா அவ்வளோ. இது எல்லாருமே சினிமா இருக்கிறவங்க எல்லோரும் இது பண்ணுறதா,
விஷ் பண்ணோம்னா நல்லா இருக்குங்களா? ஆ, நல்லா இருக்கு, அவ்வளோ அதிகம் பேசினா. ஏன்னா அவங்க அந்த சீனில் என்ன பண்ணணும் அந்த மூடில் இருப்பாங்க. நாம் போய் சார் அது பண்ணமே அது பார்த்தீங்களா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அது அவங்களுக்கு கஷ்டமாக போயிடும், நம்மளுக்கு கஷ்டமாக போயிடும், அந்த மாதிரி அது வச்சுக்கூடாது. ஆனால் வணக்கம், வணக்கம், மரியாதைக்கு அவ்வளோ. ஓகே, எல்லாத்துமேலேயும் ஒரு மரியாதை. ஓகே, ஸோ அன்னைக்கு நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்போ இருந்த யோகி பாபு வேறு, இன்றைக்கி அவர் வந்து டெய்லி பயங்கரமான பிஸியான ஒரு ஆள், தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி அவரை பார்க்குறப்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு? நம்ம கூட இருந்தவர் சார், அவர் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமையை எவ்வளோ நிலைமைக்கு வந்திருக்கிறார், அது ஒரு பெருமை தானே. அவர் மாதிரி நாம் வரணும் அப்படிங்கிற இது தானே, இன்னும் கஷ்டப்படணும்னு நினைக்கணும். அது அவர் மாதிரி கஷ்டப்பட்டு நம்மளும் அவர் மாதிரி வரணும்னு நினைக்கணும். அவர் வந்துட்டாரே அப்படின்னு நல்லா நினைக்கணும், அது வேறு மாதிரியாக அவர் மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம வரணும்னு நினைக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டுருங்க அவரும், எல்லாருமே கஷ்டப்பட்டானா ஒரு லெவலுக்கு வர முடியும். கஷ்டப்படாத எந்த இதுவுமே செய்ய முடியாது. ஒரு கிணத்துல பக்கெட் விழுந்து போயிரு, பாதாள சோதி போட்டு தேடினா தான் அந்த பக்கெட்டு கிடைக்கும். வெறும் பாதாள சோதி மட்டும் போட்டு நின்றுக்கிட்டு இருந்தால் கிடைக்காது, அதை தேடணும். தேடிக்கிட்டே இருந்தால் கிடைக்காது, எதுவுமே கிடையாது. ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் எந்த வேலை செஞ்சாலும், அப்போ அந்த இதை வச்சுக்கணும். அவ்வளோ சரி. இப்போ நீங்கள் வந்து நடிகர் சங்கத்தில் கார்டு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 15 வருஷத்தில் நீங்கள் பண்ண படங்கள் அப்படின்னு பார்த்தா எண்ணிக்கையில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு இன்றைக்கி அதை யோசிச்சிருக்கீங்களா சார்? எண்ணிக்கையில் காரணம் கூப்பிட்டா தான் நாங்கள் போய் பண்ண முடியும். நாங்கள் போய் வலுக்கட்டேன் சார் நடிகை எனக்கு சீனு கொடுங்கன்னு கேட்க முடியாது. அவங்க முடிவு பண்ணும், அவங்க கூப்பிட்டு இந்த கேரக்டர் பண்ணுப்பா, இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் வரும்பா, சரிங்க சார். அதே போய் எங்களுக்கு பெரிய இதுதானே, அவங்க கூப்பிட்டா தான் நாங்கள் போய் பண்ண முடியும். அது வந்து கருத்து படுறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது, கூப்பிட்றாங்களே அதே ஒரு பெருமை தானே, அது பெருமை. இவ்வளோ வருடங்களில் நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, அதில் குறிப்பாக இந்த படத்தோடைய அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப மறக்கவே முடியாது லைஃப்பில் அப்படின்னா என்ன படம்? ஏதாவது ஒரு படம் தீரன் அதிகாரம் போனோம் ராஜஸ்தானில். ஓகே, 40 நாள் ஜெய்சல்மீரில், அது மறக்கவே முடியாது எங்களால். 20 நாள் பனி, 20 நாள் வெயில். வெயில்னா அப்படி நாங்கள் வெந்தே போயிடணும், நம்ம மேலே தோசை ஊற்றுனா அடுத்து தோசை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வெயில். பனியாக இருந்தால் குண்டு செல்லி கையில் போடுற மாதிரி இருக்கும். 40 நாள் இதில் இடையில ஒரு நாள் பலூன் நடிக்க இங்கே வந்துட்டு மறுபடியும் ராஜஸ்தான் போனேன். அது எங்களுக்கு அந்த இதில் வந்து ஒரு 15 பேர் அவர் டீமில், நாங்கள் ஒரு டீமை அரெஸ்ட் பண்ண போவோம். சாருக்கு அப்போ நாங்கள் டிரைவர், நான் அவர் என்னை உட்கார வச்சு விட்டுருவார். புகழேந்தி படத்துல என் பேர் புகழேந்தி, நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் ஓட்டுறேன் பாரு, அந்த மாதிரி சீனெல்லாம் அதில் இருக்கும். சரியான ஷூட்டிங் பார்க்குறது ஒருத்தர் கூட கிடையாது அந்த மாதிரி இடத்துல நாங்கள் பண்ணோம் ஷூட்டிங். அது வினோத் ஐயா அவர் சார், அந்த படம் மறக்க முடியாது. எங்களுக்கு சரியான மரியாதை, நல்ல ஃபுட்டு, நல்ல இது. படம் ரிலீஸ் ஆன ஒருபாடு கார்த்தி சார் 1 மணிலேருந்து எங்களுக்கு காசு அனுப்புனார். ஒரு 15 நாள் கழிச்சு அந்த படம் நல்லா வந்ததுன்னு எங்களுக்கு அவர் 15 பேர்த்துக்கு அனுப்புனார் கார்த்தி சார். அதெல்லாம் மறக்க முடியாது. அதேமாரி டைரின்னு ஒரு படம், அது ஊட்டியில் பண்ணோம். 15 நாள் மோகன் ஸ்டூடியோவில் வச்சு எடுத்தோம். 15 நாள் ஒரிஜினலாக ஓட்டி அந்த ஊட்டியில் அந்த பஸ் நான் ஓட்டாத தெருவில் ஓட்டாத சந்து இல்லை. அந்த மாதிரி அந்த படம் அதுவும் மறக்க முடியாது. டைரின்னு ஒரு படம், அது ஸ்டோரியே பஸ்ஸு தான், பஸ்ஸில் ஆரம்பித்து பஸ்ஸில் தான் முடியும். சரி, இப்போ வந்து புதுசாக ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. யோகி பாபா அவர்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஜெயிலர் பார்ட் 2 வேறு இருக்கான். ஸோ நீங்கள் இருக்கீங்களா சார் அதில்? கூப்பிட்டா நான் பண்ணுவேன் சார். ஐயா நெல்சன் ஐயா மனசு வச்சு கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே, கூப்பிடுவானு தான் சார், வாசப்படியிலே தலை வச்சு படுத்துருக்கேன். நாங்கள் யார் கூப்பிடுவாங்கன்னு தானே சார், அதனால தானே எங்களுக்கு எதிர்பார்ப்பே அதுதானே. யார் கூப்பிடுவாங்க சினிமாவில் எப்போ ஷூட்டிங் கூப்பிடுவாங்கன்னு வாசல்லையே தான் உட்காந்துருப்போம். உடனே எந்த ஒரு தொழிலும், நான் எப்போ நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தேனா 39 வருஷம் ஆச்சு. பெருமையாகவே சொல்கிறேன், எனக்காக யாரும் காத்திருந்தது கிடையாது. இன்னை வரைக்கும் ஷூட்டிங்கினாலும் அரை மணி நேரம் முன்னாடி இருப்பேன், டிரைவிங் டியூட்டினாலும் அரை மணி நேரம் முன்னாடி இருப்பேன். அவங்களே கேட்பாங்க, ஏன் முன்னாடி டிராஃபிக்கில் என்னால் வர முடியாது சார், நான் வந்து நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் வாங்கம்மேன். அந்த ஒரு பங்க்சுவாலிட்டி கிடச்சி அந்த டைமை கீப்பப் பண்ணோம்னா யாருக்கும் எந்த கஷ்டமும் என்னை பொறுத்த வரைக்கும் வராது. ஆனால் அந்த டைம் நம்மளை காப்பாற்றும், எங்கன்னாலும் பேசும். ஓகே, அவனை பற்றி கவலைப்படாத வந்துடுவான். அந்த ஒரு வார்த்தை போதாது சார், எவ்வளவோ 100 கோடி ஈடாகுமே. நம்மளை பற்றி அடுத்தவங்க டென்ஷன் ஆகாத கவலைப்படாத இருந்தாங்கன்னா போதும் சார், அதே பெரியது. சார், இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார், எங்களுக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருந்தது. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே சினிமா நம்ம கிட்டியாக பிடிச்சிக்கிட்டோன்னா கண்டிப்பாக சினிமாவுக்கு நம்மளும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொன்னீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் மக்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும் நம்புகிறோம். நீங்களும் உங்களோட கெரியரில் மிகப்பெரிய இடத்த அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாகவும் எங்களுடைய ஜெயா டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி மேம்.